கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் சி அன்புமணி அவர்களை ஆதரித்து முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான ஒரு கட்டம் இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் நாம ஜெயிச்சு ஆகணும். இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது. இந்த தேர்தல் வெற்றி வெற்றி பெற்றால் நம்ம பிள்ளைங்க படிப்பு கிடைக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். அதான் முக்கியம். இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் நம்ம. திமுகவுக்கும் நமக்கும் தான் போட்டி. இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சாங்கன்னா இன்னும் ஒரு 10 சாரம் கடை கிடப்போம். நம்ம ஜெயிச்சனா அந்த கடையை மூடுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கும், அப்படிங்கிற வேலை கிடைக்கும். இதுக்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் போராடி 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 இந்த மண்ணில் பிறந்த நம் தியாகிகள், இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீத்தது எதுக்கு? நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு வேலை போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், மான மரியாதையோட வாழணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். எவ்வளவு காலமா கூலி வேலை செய்யறது, எவ்வளவு காலமா மாடு பாத்துக்கிறது, பால் கறக்கிறது, எவ்வளவு காலமா கல் உடைக்கிறது, கொத்தனார் வேலை செய்யறது, நம்ம படிச்சு உத்தியோகத்துக்கு போகணும்னு அந்த ஆதங்கம் மருத்துவர் ஐயாவும் நமக்கு எல்லாம் இருக்கு. அந்த மான மரியாதை பிரச்சனை, இந்த தேர்தல் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இதே ஊருக்கு வந்து சொன்னார், என்னன்னு, திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் என்று போய் சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு இதே இடத்துல சொன்னார். ஸ்டாலின் இதே இடத்துல சொன்னாங்க. இன்னைக்கு 5 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், என்னால முடியாது. திட்டவட்டமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. அப்போ எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கிறார். நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இந்த சமுதாயத்தில் பிறந்தது பாவமா? ஐயா விவசாயியா பிறந்தது பாவமா? காலங்காலமா இதுதான் நாங்க செய்யணுமா? எங்க பிள்ளைங்க படிக்க கூடாதா? வேலை போகக்கூடாதா? ஒரு கௌரவத்தோட வாழக்கூடாதா? ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நோக்கம்னா, நீங்க எல்லாம் படிக்க கூடாது, படிச்சீங்கன்னா நீங்க விவரமாயிடுவீங்க, விவரமாயிட்டீங்கன்னா அவங்களை ஓட்டு போட மாட்டீங்க, அவங்களுக்கு உங்களை ஓட்டா பயன்படுத்துறாரு. அவ்வளவுதான், ஆடு மாடு மாதிரி ஓட்டு மந்தையா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்டாலினும் சரி, அவங்க அப்பாவும் சரி, ரெண்டு பேரும் அந்த அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் 45 வருஷமா இன்னைக்கு 86 வயசு ஐயாவும் 45 வருஷமா ஊரூரா போயிட்டு போராடிட்டு வர நாளைக்கு வராரு ஐயா 86 வயசுல நாளைக்கு வராரு. எதுக்கு வராரு? உங்களுக்கு விடுதலை வாங்கி தர வராரு. உங்களுக்கு விடுதலை வாங்கி தராரு. எவ்வளவு காலமா அடிமை ஆரப்போ நம்ம? அதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள். இப்ப இந்த நேரத்தில் தேர்தல் நேரம், திமுக காரம் பண மூட்டை எடுத்துட்டு வருவோம், அமைச்சர் வருவான், எம்எல்ஏ வருவான், யார் யாரோ வருவாங்க, பணத்தை கொடுத்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்பி போயிடுவோம், முடிச்சு போச்சு. ஆனா தேர்தல் முடிஞ்சோம், யார் உங்க கூட இருப்பா? நம்ம இருப்போம், நம்ம தான் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எங்கே எம்எல்ஏ வருவாங்க, பூட்டிட்டு பூட்டு போட்டா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் இந்த தேர்தல் நியாயமா நடக்கணும்னு தான் நான் பாக்குறேன். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வந்தான். ஆனா நீ வேற மாதிரி பண்ணினா எங்களுக்கும் வேற மாதிரி பண்ணுது. அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் தம்பிங்க என் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுப்பானுங்க. கண்ணை காமிச்சா போதும். ஏன்னா இது என் மண், என் மக்கள், தியாகிகள் வாழ்ந்த மண். இந்த மண் ராணுவத்தையே பார்த்துட்டு உங்களை எல்லாம் பார்க்க முடியாது. அதனால வந்தீங்களா ஓட்டு கேட்டீங்களா போனீங்களா? திமுக காரங்க சொல்றேன், ஒழுங்கா வந்து அமைதியா ஓட்டு கேட்டு போங்க. இதில் பூட்டி வைக்கிறது, அதை பண்ணுறது, அடிக்கடி பண்ணீங்கன்னா அதெல்லாம் எங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், என்ன செய்வோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்றுமா உங்ககிட்ட நான் சொல்லுறது, என்னுடைய தங்கைகள், என்னுடைய தாய்மார்கள், சகோதரிகள்கிட்ட நான் சொல்லுறது, இந்த தேர்தலில் உங்கள் ஓட்டு மிக மிக முக்கியம். என் தம்பிகள்லாம் நிச்சயமாக அதை என்ன செய்யணும் செஞ்சிட போகிறானு. நீங்கள் அவன் பணம் மட்டும் எடுத்துகிட்டு வருவான், அந்த பணம் மட்டும் நீங்கள் வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனால்
அது அப்படியாவது ஐயோ நான் வாங்கிட்டேன், என் மனசாட்சி உறுத்துது, அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டுடுறேன், மற்ற ஓட்டுலாம் நான் மாம்பழத்துக்கு போட்டுடுறேன், அந்த மாதிரி முடிவு தயவுசெய்து எடுத்துட்டு போறீங்க. ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு போடக்கூடாது, ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது, மனசாட்சியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு எல்லா ஓட்டும் நமக்கு முக்கியம். அதனால இந்த கிராம தேர்தல் புறக்கணிப்புல ஒரு ஓட்டு போடல. 1989 நடந்த தேர்தல் புறக்கணிப்புல ஒரு ஓட்டு போடாத கிராமம் இந்த கிராமம். அதே போல ஐயா சொன்னாரு, நீங்க செஞ்சீங்க. இப்ப ஐயா சொல்றாரு எல்லா ஓட்டும் மாம்பழத்துக்கு போடுங்க. சரி, திமுக காரங்கிட்டையும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம், அண்ணா திமுக குடும்பத்துக்கும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். சட்டம் எல்லாத்துக்கும் தான் சரி, திட்டம் எல்லாத்துக்கும் சரி, அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திமுக யாராவது உள்ள வந்தாங்கன்னா கேளுங்க, இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றேன், வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றேன், எந்த தைரியத்துல பொது எதிரி யாரு? திமுக. தேர்தல் நம்ம தான் போட்டிடுறோம், அத்தனை பேரும் நமக்கு ஆதரவாளிகள். சி அன்புமணி, நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி, அவரை பொது வேட்பாளரா எல்லாம் பாருங்க. இதுல கட்சி ஜாதி மதம் எதுவும் கிடையாது, இது நியாயத்துக்கு அநியாயத்துக்கு நடக்கிறது. திமுக அவங்களுக்கு வெற்றி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் தெரியல, 65 பேர் திமுக கொலை பண்ணாங்க. அது நான் கள்ளச்சாராய சாவுன்னு சொல்ல மாட்டேன், திமுக கொலை பண்ணவங்க தெரிஞ்சே கொலை பண்ணானுங்க, தெரிஞ்சே கள்ளச்சாராய வித்தாங்க, அவங்க தான் வித்தாங்க, அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்தானுங்க. 65 பேர் இன்னைக்கு செத்துருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, 6 வயசு 8 வயசு ரெண்டு பிள்ளைங்க போய் பார்த்தேன், அப்ப பார்த்து கதறேன். அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. 22 வயசுல ஒரு பெண்ணு தாலி அறுத்து, இதெல்லாம் பக்கத்துல நடக்குது, அது இங்க நீங்க நடக்காது என்ன நிச்சயம். அதனாலதான் நான் சொல்றேன், அம்மா நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஆசை வார்த்தை சொல்லுவான், காசு கொடுப்பான், அதை கொடுப்பான், இதை கொடுப்பான், டோக்கன் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பானுங்க, ஏமாந்துட போறீங்க. ஏன்னா இது நம்முடைய மான பிரச்சனை, நம்முடைய முன்னேற்றம், நம்மளுடைய படிப்பு பிரச்சனை. உங்க பிள்ளைங்க பெறப்புல இன்னைக்கு எடுக்கிற முடிவுல அடுத்த மாசமே ஸ்டாலின் என்ன செய்யணும், ஐயோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கயா, அந்த பயம் வந்து இடஒதுக்கீடு நமக்கு கொடுக்கணும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை நடக்க வைப்போம். உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. அதனால இதெல்லாம் தெளிவா இருங்க, எல்லா பக்கத்துல சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுங்க, ஒட்டுமொத்தமா. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் போவேன். வெற்றி விழா வந்து நான் நிறைய பேசுறேன், பேசணும் வெற்றி விழா வரணும்னு உறுதியா நான் வரணும்னு. அதனால ஞாபகம் வச்சுக்கீங்க, அனைத்து சொந்தக்காரர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இது நம்முடைய மான பிரச்சனை. இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல், இடைத்தேர்தல், மான பிரச்சனை. அதை மானத்தை நம்ம காப்பாற்றணும். அதனால ஒற்றுமையா ஒட்டுமொத்தமா இந்த கிராமத்துல வருகின்ற 10ஆம் தேதி அடுத்த புதன்கிழமை காலையில 7-8 மணிக்கெல்லாம் போயிடுங்க, பூத்துல போங்க. அங்க சி அன்புமணி, 3வது இடத்துல இருக்கிற சி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் கிண்ணத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம கூட்டணி கட்சி அத்துறை தலைவர்களும், நம்முடைய அன்புக்குரிய நண்பர் அண்ணாமலை அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும், அன்பு நண்பர் வாசன் அவர்கள், தேவநாதன் அவர்கள், ஏசிஎஸ் அவர்கள், பாரிவேந்தன் அவர்கள், இப்படி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் நமக்கு ஆதரவளித்து இப்ப எல்லா தலைவர்களும் வராங்க, நான் அன்னைக்கு வராங்க. அதனால எல்லாமே வாங்க. நம்மோட மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். நம்ம கூட்டணியை வெற்றி பெற வேண்டும், நம்ம வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இங்க இருக்கின்ற அத்துணை பேரும், குறிப்பா என் தம்பிகளும், என் தங்கைகள், என் அண்ணன்மார்கள், சகோதரிகள், தாய்மார்கள், அத்துணை சொந்தங்களும் சேர்ந்து மாமலம் சின்னத்தில் வாக்களித்து நம்ம வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற வைக்குமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரவணங்கா, அத்துணை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்துணை நிர்வாகிகள், நேரம் இல்லை, எல்லாம் பேர் சொன்னா நேரம் இல்லை, அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நஞ்சான நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.